அது இல்லைன்னா என்னை எவனுமே மதிக்க மாட்டானே. என் வண்டி நம்பரு TN 59 53 58. நீங்கள் அதை எங்கன்னா பார்த்தாலோ இல்லை யாருனா எதனா சொன்னாலோ உங்களை கையெடுத்து கும்புறேண்ண. தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கண்ண. மாப்பிள்ள போதும் மாப்பிள்ள, வா போலாம். தம்பி. அண்ணா பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. வண்ண பார் தம்பி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். ஆட்டோ ரேஞ்சுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறது பெரிய விஷயம். யோ கான்ஸ்டபிள், போன ஆட்டோவை நினச்சி வருத்தப்படாமல் வாழ்க்கையை திரும்ப தொடங்க சொல்லி உன் மருமக பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. சரிங்க சார். தம்பி, எனக்கு சிசிடிவியில் ஏதாவது தெரிஞ்சால் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். பட்டா என்ன மச்சு, ஏதாவது தெரிஞ்சதா? இல்லடா. கவலைப்படாத மச்சு, கண்டிப்பாக கிடைச்சிரும். எல்லா ஸ்டாண்டுக்கும் சொல்லியாச்சு. நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்கள்லேருந்து ஏரியா பசங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ காணவில்லைன்னு ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிடலாமா? அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா. மாப்பிள, குமார் சொல்கிறது நல்ல விஷயமா தான் படுது. நீ இந்த வேலையை பாரு, பொறுத்துப்பேட்டையில் ஒருத்திருக்கான், நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். சரி வர மாப்பிள, பறந்து போய். வா மச்சு. வண்டி நம்பர் 97 93 56 42 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
என்னங்க, நீங்க எல்லாம கூட நான் வாழ்ந்துடுவேங்க. எப்படிங்க சோறு இல்லாம நான் வாழ்வேன்?
இந்த விரதத்தெல்லாம் யாருங்க கண்டுபிடிச்சோம்? சோறு குடுக்கறதே அந்த சாமி தான். அது சாப்பிட கூடாதுன்னு சொல்லுமா? அண்ணே பசி தாங்கலண்ணே, ஏதாவது செய்யுங்கண்ணே, மாயா கிட்ட போய் கொஞ்சம் பேசுங்கண்ணே. ஏ நீ தான் ஊர்லயே பெரிய ரவுடியாச்ச, நீ போய் பேச. அண்ணே நான் ஜெயிலுக்கு போறது கூட இவ்வளவு பயந்தது இல்ல, சொந்த வீட்டுல சோத்துல கை வைக்கிறதுக்கு இவ்வளவு பயமா இருக்கேனே. சொந்த வீட்ல ஒரு பொடி சோறு தண்ணிக்கு ஏற்பாடு பண்றதுக்கே சதி நடக்குதா? இப்ப வேட்டு வைக்கிறேன் பாரு. அண்ணே கந்து வெட்டி விடுறவனுங்களுக்குலாம் தலைவன் நம்ம. நம்ம நிலைமை பார்த்தீங்களா, பிச்சை எடுத்து சாப்பிட்றதோட கேவலமாக போச்சுங்க. அம்மா அங்கே பாருங்கம்மா. சமையல் அதெல்லாம் சரிதான், ஆனால் மிக்ஸி போட்டால் சவுண்டு வருமே, சவுண்டு வந்தால் மாயா கண்டுபிடிச்சிருவாளே. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? மூணு பேரும் மாயாவோட விரதத்துக்காக சத்தமா ஏதாவது ஒரு சாமி பாட்டு பாடுங்க. அந்த சான்ஸ்ல நான் மிக்ஸி போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிடுறேன். பாருங்கம்மா நீங்க எவ்வளவு கடுமையான விரதம் இருக்கீங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் சோறு தண்ணிய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிமா உங்க விரதம் பலிக்கும்? உங்களுக்கு எப்படி குரல் வரும்? என்ன பாட்டு பாட போறீங்க? ஓகே ஓகே பாடுங்க பாடுங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா நீயே சமாளிச்சுமா, எனக்கு பொய் சொல்லலாம் வராது. ஐயோ நான் ஓவர பொய் சொல்லுவேனே, அதானே என் ப்ராப்ளமே. போன் கட்டாயிர போது எடுத்து பேசுமாப்ல.
மாமா எப்படி மாமா? ஐயோ போன் கட் ஆயிருச்சு கட் ஆயிருச்சு. பரவாயில்ல மாமா கட் ஆகட்டும். ஃபோன் எடுத்து ஆட்டோ தொலைஞ்சிருச்சுன்னு வளரத விட நான் குடிச்சுட்டு எங்கேயோ மட்டை ஆகிட்டேன்னு அவளே நினைக்கிட்டோம். ஏன் மாப்பிள்ள ஆனா உன்னை விசுப்படத்துல வர சந்திரசேகர் மாதிரியே சோகமா பதில் சொல்ற. இங்க பாரு கோபம் வரும்போது மூளை வேலை செய்யாது, ஆனா சோகம் வரும்போது மூளை அபாரமா வேலை செய்யும். இப்ப நான் சொல்றத அப்படியே செய். மூச்சை நல்லா இழுத்து விடு. அப்பட சப்ப மேட்டருக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காத மாப்பிள, மூச்சை நல்லா இழுத்து விடு மாப்பிள, நல்லா. போதும் 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 மாப்பிள, இப்ப நீயே போன் போட்டு வண்டி ரிப்பேர்னு சொல்லு. மாமா இன்னைக்கு சொல்லிடுவேன், நாளைக்கு அதுக்கு அத்த நாள் தொடர்ந்து என்ன போய் சொல்ல சொல்றியா? அட அறியாத பிள்ளையாவே இருக்கியா மாப்பிள்ள, நீ தப்பு செஞ்சவன் தானா போய் சரண்டர் ஆனாலும் ஜெயில தான் போடுவாங்க. ரெண்டே நிமிஷம் நல்லதுக்காக போய் சொல்ல மாப்பிள, வண்டி ரிப்பேர் ஆனது ரெடி ஆகலன்னு சொல்லு மாப்பிள. ஐயோ மாப்பிள கையில் தான் மாப்பிள மறுபடியும் போன் பண்ணுது, யோசிக்காம எடுத்து பேசு. டெண்டுலுக்கு இருக்கேன், கோச்சி எப்படி விளையாடணும்னு தான் சொல்லி தருவார், ஆனால் சிக்ஸர் அடிக்கிறது அவர் கையில் தான் இருக்கு. நான் சொல்றது கேளு மாப்பிள, யோசிக்காம எடுத்து பேசு மாப்பிள. நீ என்ன போய் சொல்ல சொல்றியம்மா? நான்லாம் சொல்ல மாட்டேன் மாப்பிள. இப்படியெல்லாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது மாப்பிள, கல்யாணம் ஆனாலே போய் சொல்ல கற்றுக்கணும், அதுதானே மாப்பிள இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு. மாப்பிள கையில் எனக்கு ஃபோன் பண்ணுது, இந்த மேட்டரை எப்படி டீல் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. சொல்லுமா கையில் பா. என்னப்பா ரொம்ப நேரம் ரிங் போயிட்டே இருக்கு, வண்டி இன்னும் வரல? அது வந்து மாப்பிள வண்டி ரெடி ஆகலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. எப்போதான் வரும்? அது வந்து சரி சரி நானே வந்துடுறேன் விடுங்க. ஆ சரிம்மா பத்திரமா வந்துருமா. ஆ சரி மாப்பிள. எப்படி சமாளிச்ச பத்தியா? இப்படி எல்லாம் பொய் சொல்லி சமாளிக்க கத்துக்கணும் மாப்பிள, இப்பதான் நம்ம பொண்டாட்டிகளை சமாளிக்க முடியும். வா மாப்பிள. டேய் கவனிச்சியா? ஆ கவனிச்சேன். என்ன கவனிச்சா? கையில் ஃபோன் பேசினாங்க, வீட்டுக்கு கிளம்புறாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு வந்து வேலையை பார்ப்பா, நீ அவளை பார்ப்ப, அவ சிரிப்பா, நீயும் இன்னும் சுப்பிரமணியபுரம் ஜெய் மாதிரி தலையாட்டுவ. இந்த கருமம் தான் டெய்லி நடக்கிறத. அவள் ஃபோனில் என்ன பேசினா அதை கவனிச்சியா? டேய் உனக்கு லவ் பற்றி என்னடா தெரியும்? என்னது நமக்கு பிடிச்ச பொண்ணு எது பேசினாலும் அவள் பேசுறது நம்ம காதலே உள்ளாதுரா. உனக்கு அவள் என்ன பேசுகிறான்னு தெரியும், ஆனால் எனக்கு அவன் முகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நந்தினிக்கு உன் வீக்னஸ் தெரியும். என்னது? நாலு நாள் இல்லடா, நாலு வருஷம் ஆனாலும் நீ கையல்கிட்ட உருப்படியாக எதுவுமே பேச மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். டேய் என்னடா சொல்கிற? அந்த தைரியத்தை தானே அவ நான் சவாலை ஜெயிச்சு காட்டுறேன். நீ உருப்பிட மாட்டே, நீ என்னத்தான் லவ் பண்ணுவேன்னு தவளத்தான் சொல்லிட்டு போயிருக்காள. டேய் அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாதுரா, நான் கையில்கிட்ட பேசி ஆகணும்டா. டேய் இப்போ என்னடா பண்ணுறது? கவனம். என்னது? நீ சேலஞ்சில் ஜெயிக்கணும்னா கையிலோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீ கவனிக்கணும். எப்படிடா? இப்போ அவள் ஃபோனில் பேசினதை நீ கவனிச்சியோ இல்லையோ நான் கவனித்தேன். அவளுக்கு வழக்கமாக வர ஆட்டோ இன்னைக்கு வரல போல இருக்கு. அதுக்கு உன் கையல் மாதிரி குனிஞ்சு தலை நிமிராத பொண்ணுங்கள்லாம் ஒன்று டேடி இல்லை பிரதர் இல்லை ஒன்று விட்டு சித்தப்பா பையன், இந்த அருவாரத்தினோட தாய் மாமா, இந்த மாதிரி யார் கூட தான்டா பைக்கில் ஏறுவா? ஃப்ரெண்டுக்கும் சான்ஸ் இல்லை, பாய் ஃப்ரெண்டுக்கும் சான்ஸ் இல்லை, கூட வேலை செய்கிறவனுக்கும் சான்ஸ் இல்லை. ஏத்தனா டேரெக்டாக புருஷன்தான். அப்போ அவளை என் பைக்கில் ஏற்றிடவா? ம் ஏற்றிட்டாலும். டேய் அவளை நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னால் என் பைக்கில் ஏறுவலாம் மாட்டாளடா. சரக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காய்ச்சினா தான்டா தெரியும். பொண்ணுங்க மனசில் லவ் இருக்கா இல்லையான்னு பேசினாதான் தெரியும். போய் பேசிப்பாரு, கேட்டுப்பாரு, கெஞ்சிப்பாரு, கூத்தாடு. அப்படிலாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகிடுமா? அவள் மட்டும் உன் பைக்கில் ஏறிட்டா காதலனுக்கு கீழே, ஆனால் ஃப்ரெண்டுக்கு மேலே, நடுவில் ஏதோ ஒரு பொசிஷனில் நீ இருக்கிறத அர்த்தம். அந்த இடத்த மட்டும் நீ பிடிச்சிட்ட, ஐநா சபையே பிடிச்சலாண்டா. நீ நிஜமா சொல்கிற? நீ கரடி கதை கேட்குற மாதிரி ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு இருந்த, உன் கிளி பறந்து போயிடும். இப்போ போய் அவகிட்ட பேச போறே இல்லையா? பேசுறதா? இப்ப இருக்கிற கான்பிடென்ட்க்கு அவன் பைக்ல எப்படி ஏறான்னு மட்டும் பாரு. அவ ஏறாளோ இல்ல பூனை மாதிரி ஒன்னு பூறாளோ இந்த சீரியல எவனாச்சும் ஒத்தனாச்சும் ஜோடி செஞ்சு தொடங்கடா. வெயிட் அண்ட் வாட்ச்.
உனக்கு மட்டும் தான் மூச்சு வாங்குமா, எனக்கு வாங்கும். பாக்குறியா? பார்த்தல? சரி சரி, நீ மைண்ட் வாய்ஸில் கெட்ட கெட்ட வார்த்தையில் என்ன திட்டன்னு நல்லா தெரியுது. ஆனால் கையில் அவன் பைக்கில் ஏறலைன்னா உன் காதல் ஆல்மோஸ்ட் ஜெயிச்ச மாதிரி தானே? அதை யோசிச்சு பார்த்தியா? அட, ஆமால. அழகான பொண்ணுங்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைச்சல் தாங்கிறது கரெக்டாக தான் இருக்குது. உன் முட்டை முட்டை கண்ணை வச்சுட்டு நன்னா வேடிக்கை பார். அவன் லவ் ஜெயிக்குதா இல்லை உன் லவ் கொடி கட்டி நிற்கிறதானே இப்போ தெரிஞ்சிடும். ஆமாடா சாரதி, அவள் தேவ் பைக்கில் ஏறக்கூடாது, ஏ லவ் தான் ஜெயிக்கணும். யோ கடவுளே, அவன் அந்த பைக்கில் ஏறக்கூடாது 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 ஏறக்கூடாது. முண்டகன் ஈஸ்வரி, சாமி ஆடாத, வேடிக்கை பார். என்ன கையில் ரொம்ப நேரம் பண்ணிக்கிறீங்க, ஆட்டோ வரலையா? இல்லை, வண்டி கொஞ்சம் ரிப்பேரு, அதான் வேற வண்டிக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன கையில் இப்படி சொல்லிட்டீங்க? டிராஃபிக் டைம் வேற, ரஷ் ஹவர் வேற, உங்கள் வீடு ரொம்ப தூரம், இதுக்கு மேலே நீங்கள் ஆட்டோக்கு வெயிட் பண்ணி எப்படிங்க? இட்ஸ் ஓகே தேவ், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு சொல்ல வரலங்க, அந்த வழியாக தான் நானும் போகிறேன். உங்கள் வீட்டில் இல்லைனாலும் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுறேன். பஸ் தான் இங்கேயே வருமே தேவ். ஐயோ, நீங்கள் வேற இங்கே வர பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் 1 ஹவர் நின்றுட்டே போகணும். இங்கேருந்து டிப்போ 10 நிமிஷம் தாங்க, அங்கே மட்டும் நீங்கள் போய் பஸ் ஏறிட்டீங்கன்னு வைங்க. பஸ் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கண்ணை மூட வேண்டியது தான். கண்ணை திறந்து பார்த்தா உங்கள் வீடு. சும்மா வாங்க கையில், நான் ட்ராப் பண்ணிடுறேன். டேய் சாரதி, அவ வேற சிரிக்கிறாடா, என்னடா நடக்குது அங்கே? ஒருவேளை ஏறிடுவாளோ? அவள் மட்டும் பைக்கில் ஏறிட்டா உன் காதல் கொடியை இறக்கிட வேண்டிதான். டிப்போ இங்கேருந்து பக்கம் தானே? ரொம்ப பக்கங்க, பைக்கில் போனால் 20 மினிட்ஸ் தான். இப்போ தான் 10 நிமிஷம்னு சொன்னீங்க. அது டிராஃபிக்கில் நின்று ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம். வேகமாக சொல்லக்கூடாதுன்னு போர்டு வேற போட்டிருக்காங்க இல்லையா? ஏங்க, சிரிக்கிற நேரத்தில் வண்டியில் ஏறியிருந்தா நம்ம இன்னும் பாதி தூரம் போயிருக்கலாம். இல்லை தேவ், எனக்கு டிப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது, அதான் கேட்டேன். இன்னும் 2 மினிட்ஸில் தான் இங்கே நிறைய ஆட்டோ வருமே, உங்களுக்கு எதுக்கு சிரமம் தேவ்? நான் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. பாய். பரவாயில்லையே, நீ வேணா மாதிரி ஏறாமலே போயிட்டா. ம், சரி வாடா. ஹாய் மின்சாரக்கண்ணா. அவன் மட்டும் இல்லை, உன் காதலும் சேர்ந்து பறந்து போச்சு. நீயும் நானும் தான் சேரணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது செல்லம். ஏய், என்ன வெறுப்பே தெரியா? டேய் கரடி பொம்மை, நிஜமான லவ் வேண்டுதல் மாதிரி தானாவே நடக்கும். உன் ஒன் சைடு லவ் எல்லாம் அப்பப்ப மழை பெய்யற மேகம் மாதிரி வரும், ஆனா நிலைக்காது, களைஞ்சு போயிடும். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், இதை யாராலையும் மாத்த முடியாது. உன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணிக்கோ. வட்டா, என் டெடி பியர் குட்டி. டேய் பொடி சிப. சூப்பர் மச்சி, நீ கவலைப்படாதடா. ஏய், எவ்வளவு நின்னால தான்டா எவ்வளவு வெறுப்பேச்சுடா. உனக்குலாம் லவ்வும் வராது, ஒரு இழவும் வராது, எப்படி நாசமா போ. Thank you.
ஷேர் ஆட்டும் காணவில்லை. வண்டி எண் TN59A5358 நிறம் வெள்ளை. கண்டுபிடிப்பவருக்கோ துப்பு கொடுப்பவருக்கோ தக்க சன்மானம் வழங்கப்படும். (9792564822) அங்க ஷேரோட காணவில்லைன்னு நோட்டீஸ் ஒட்டிருக்கேன். ஆமாமா, நம்ம சகோதரன் தான் காணாம போச்சு. உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா. கண்டிப்பாண்ணே.